ஓம் நமசிவாய குருவால்க குருவேய துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது அருள்வாக்கு சொல்லக்கூடிய அருள்வாக்கு கூறி சொல்கிறவங்களுடைய தெய்வம் வந்து என்னென்னா கட்டுண்டு போயிருச்சு அப்படின்னா அந்த கட்டிலிருந்து அந்த தெய்வத்தை மீட்டு எப்படி கொண்டு வரது மீண்டும் அதை எப்படி பழையபடிக்கி அதை வச்சு அருவாக்க கூறி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணுங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சரிங்களா ஒரு சில நண்பர்களும் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த தெய்வம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டுல போன மாதிரி இருக்குது ஏன்னா முதல்ல வந்து சொன்ன அந்த வாக்கு பழிதம் இல்லை ரெண்டாவது வந்து வாக்கு வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது ஒரு மூணு பேத்துக்கு நாலு பேர்த்துக்கு வருது அதுக்கப்புறம் வாக்கு வர மாட்டேங்குது வசியம் அதாவது வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க இப்படி வந்து பலவிதமான காரணங்கள் வந்து சொல்கிறீங்க இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவையில்லாத நபர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஆப்போசிட் பார்த்தியாக அதாவது வந்து உங்களுக்கு வேண்டாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னா அந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தெய்வத்தையோ தேவதையோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதனாவது வந்து உங்களுக்கு அறிஞ்சோ அறியாமலோ எதனாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தெய்வம் வந்து உக்கரமாகி அது வந்து ஒரு சில அதனுடைய பலம் வந்து குறைஞ்சு கட்டுண்ட மாதிரி ஆயிடும் சரிங்களா அப்படியான இப்போ விஷயங்களுக்கு நான் இப்போ நான் இப்போது சொல்லக்கூடிய அந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் வந்து பழைய வெடிக்கு மீண்டும் நல்ல ஒரு உக்கரமாக நல்லா சக்தி வாய்ந்ததாக நின்று இது இது பண்ணும் சரிங்களா சரி இது எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாள் அன்னைக்கு சரிங்களா அந்த மூன்றாம் முறை அன்னைக்கு காலையில் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் ஆல்ரெடி வந்து பீடம் அமைச்சு வச்சுருப்பீங்களே அந்த பீட அமைச்சு அதாவது வந்து பீடை அமைச்சு எதனாவது விக்ரமோ இல்லை எதனாவது எந்திரம் அந்த மாதிரி எதனாவது ஒன்று போட்டு அதில் தான் வந்துட்டு நீங்கள் அந்த தெய்வத்தை ஆவணப்படுத்தி வச்சிருப்பீங்க அப்போ அங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அரிசி புடைக்கிற முரம் இருக்கு இல்லைங்களா அந்த மொரத்தை வந்து வச்சிடணும் முரத்தை வச்சு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே புத்து மண் இருக்கு இல்லைங்களா புத்துனுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மண் சரிங்களா அதை வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் போன போனோடனே எடுத்துகிட்டு வரீங்க அப்படி எடுக்கக்கூடாது அங்கே வந்து முறையாக வந்துட்டு படையிலெல்லாம் போட்டு தீபம் வைத்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முறையாக ச சங்கல்பம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த முரத்தில் வந்து போட்டுடணும் அந்த முரத்தில் போட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் மண்ணு கொடுத்துருக்கேன் அந்த எந்திரத்தை வந்து அந்த புத்து மண்ணில் வந்துட்டு முறையாக வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதனுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு மண் பானை சரிங்களா ஒரு சின்னதாக ஒரு மண் சட்டின்னு வச்சு அந்த மண் சட்டியில் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வலை நீர் சரிங்களா சுத்தமான செவ்வலை நீர் வச்சு அந்த செவ்வலை நீருக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் மஞ்சள் அது கூட வந்து விபூதி இலைச்சாறு கருமஞ்சள் கிழங்குச்சாறு சூரியகாந்தி பூச்சாறு இது எல்லாத்தையும் பூரா அதுக்குள்ளே விட்டு அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவப்பு வரணும் பட்டு துணியை வச்சு பட்டு நல்லா நல்லா சுற்றி கட்டிடணும் சுற்றி கட்டிவிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு முறையாக உண்டான படையிலெல்லாம் போட்டு இழுப்பண தீபம் தான் ஏற்றணும் இழுப்பண தீவம் ஏற்றிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடனை கொடுக்குறீங்க சரிங்களா மந்திர உச்சாடனை கொடுத்துட்டு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த மண் மண் செட்டி வச்சுருக்கீங்களா அதுக்குள்ளே வந்து அந்த நீரெல்லாம் எல்லாம் பிறகு அந்த செவல் நீர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா அதே வந்து அவுழ்த்து நீங்கள் வந்து இப்போது விக்ரம் வச்சுருக்கீங்களா இல்லை எந்திரம் போட்டு வச்சுருக்கீங்களா இல்லை பாவை போட்டு வச்சுருக்கீங்களா இல்லை எந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா இந்த மந்திர உச்சாரணம் கொடுத்து அபிஷேகம் பண்ணணும் இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும் அதேமாதிரி சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆ ஆனதுக்கு தான் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லிட்டு சுத்தமாக இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் விரதம் இருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் இது பண்ண பண்ணவே ஒரு நாள் ரெண்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளையே அந்த தெய்வம் வந்து மீண்டும் பழையவடிக்கு வர்றது நீங்கள் அனுபவபூர்வமே வந்துட்டு உணரலாம் சரிங்களா அது நல்லாவே வந்துட்டு உணர முடியும் ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் வச்சிருந்த முறைகள் இது பல பேர் செஞ்சு பலனடைஞ்ச முறைகள் சரிங்களா இதை வந்து நீங்கள் வந்து முறையாக செஞ்சு உங்களுடைய தெய்வத்தையோ தேவதையோ வந்து கட்டுருந்தே அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து மீண்டும் பழையவடிக்க அது நல்லா வந்து விளையாட ஆரம்பிச்சிடும் பல சித்துக்கள் நிகழ்த்த ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது நீங்கள் 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 முறையாக தக்குன்னு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு போகலாம்னு நினச்ச பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாள் தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் வாய குருவே துணை